வணக்கம் குழந்தைங்களா, இன்னைக்கு தமிழில் பாடம் பார்க்கலாமா? எடுங்க புக் எடுங்க. இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா, பாடம் 11 பார்க்க போகிறோம். எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எடுத்தாச்சிங்களா? பேஜ் நம்பர் 74 எடுத்தாச்சா? பாருங்கள், படிக்கலாமா? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால், எல்லாருமே இப்படியே இருந்து விட்டால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், மரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடை பயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாததால் அவர் விடியற் காலையிலே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். அதாவது மரத்திலிருந்து, மாமரத்தில் கிளிகள், கிளிகள் எப்படி கத்தும்? கீச் கீச்சின்னு கத்தும் இல்லையா? குரல் எழுப்பி அங்கும் இங்கும், இங்கிட்டும் அங்கிட்டும் என்ன பண்ணிடுது? பறந்து போயிட்டுருக்கு. அருகில் இருந்த வைக்கோல் போர், இப்போ நம்ம வீட்டில் வயல்லலாம் என்ன பண்ணுவோம்? மாடு இருந்தால் வைக்கோல் போர் வச்சுருப்போம் இல்லையா? வைக்கோல் போரின் மீது சேவல், சேவல் என்ன பண்ணும்? போர் மேலே அமர்ந்திருக்கும், கூரை மேலே அமர்ந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? சேவல் ஒன்று மெதுவாக நடைப்பயின்று கொண்டிருந்தது. மெதுவாக என்ன பண்ணுது? நடைப்பயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில், அதாவது தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்று, கன்று குட்டி என்ன பண்ணு? துள்ளி குதித்து விளாண்டுட்டுருக்கு. பசுவை கண்டோட என்ன பண்ணுது? மான் குரல் எழுப்பிக்கிட்டு ஓடி போகுது. இவற்றையெல்லாம் என்ன பண்ணுறான் இளமாறன்? தன்னோட வீட்டு மாடியிலேருந்து பார்த்துட்ருக்கான், சரிங்களா? அப்போ இறங்கி வந்து என்ன பண்ணுறான்? தாத்தாவை காணாததால் அவர் எங்கே போயிருப்பார்னு நினைக்கிறான். அவர் விடியற் காலையிலே, அதாவது விடியறதுக்கு முன்னாடியே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். இங்கே பாருங்கள், மரம், மரம் இருக்கா? மாமரம். மரத்தில் என்ன இருக்கே? காயெலாம், காய் பழம்லாம் இருக்குங்களா? இதுதான் அவங்க வீடு, இளமாறனோட வீடு. என்ன இருக்கே? அவன் மாடியில் நின்று எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். பாருங்கள், அப்போது இளமாறா இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையல் அறையிலிருந்து ஒலித்தது. இதோ வரேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். உடனே என்ன பண்ணுறாங்க? அம்மா இளமாறா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி எங்கேருந்து கூப்பிட்றாங்க? சமையல் அறையிலிருந்து ஒலித்தது. ஒளி அப்படின்னா என்ன? சத்தம். அம்மா கூப்பிட்ற சத்தம் கேட்குது. இதோ வரேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். என்ன பண்ணா? வீட்டிற்குள்ள விரைந்து வராம். தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்ற இளமாறன் அம்மாவிடம் இருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான். அதாவது என்ன சொல்கிறாங்க? அம்மா தாத்தாவுக்கு போய் வயலில் சாப்பாடு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அம்மா சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறான் இளமாறன்? அம்மா கிட்டேருந்து உணவை வாங்கிட்டு எங்கே போகிறான்? வயலை நோக்கி போகிறான். வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதை போலிருந்தன. வயலுக்கு போகிற வழியில் என்ன பண்ணியிருந்தான்? நிறைய பூக்கள்லாம் என்ன, இப்போ நம்ம வயல் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வயலுக்கு போகிற வழியில் நிறைய செடி கொடியெலாம் இருக்கும் இல்லையா? அந்த போகிற வழியில் என்ன பண்ணுங்க, அழகிய பூக்கள் என்ன பண்ணுது? அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அதாவது கையெல்லாம் என்ன பண்ணிட்டான்? பிள்ளை தடவிட்டே போகிறான். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கச்சரிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். வயல்வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான். உடனே என்ன பண்ணான்? நெல்மணி, சரிங்களா, நெற்பயிர் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணோம்? தன் நெல் பயிர் வளர்ந்தோன்னே தலையை சாய்த்து கொண்டு என்ன பண்ண? குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். வயல்வரப்பை தாண்டாமல், வரப்பை தாண்டி போகாமல் அங்கே வயலில் வரப்பில் தண்ணி தேங்கி நிற்கும் இல்லையா, அந்த நீரில் விளாண்டுட்டே அதை பார்த்துட்டே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கான். பாருங்கள், அவன் பூக்கள் இருக்கா? வயலுக்கு செல்லும் வழியில் பூக்கள் இருக்கு. இதுதான் நெற்பயிர், சரிங்களா? அதான் என்ன பண்ணான்? அந்த பூக்களை வருடியபடியே அவன் என்ன பண்ணுறான்? வயலுக்கு போகிறான். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். அப்போது எழுந்த ஒளியை கேட்டு அருகில் இருந்த வலையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன. அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான். அதாவது கால்வாய், வாய்க்கால் ஓடுது இல்லையா, அதில் கால்களை நினச்சிட்டு என்ன பண்ணா? தண்ணியில் விளாண்டுட்டு எங்கே போகிறான்? வயலுக்கு போகிறான். அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுது? நண்டு வலையிலிருந்து என்ன எட்டி பார்க்குது? நண்டானது எட்டி பார்த்தது. தன் கொடுக்குகளை மேலும் கீழுமாக, நண்டு கொடுக்கு இருக்கு, நண்டு பார்த்துருக்கீங்களா? அங்கே பார்த்து தண்ணியில் தெரியுது இல்லையா, இதுதான் நண்டு, சரிங்களா? தன்னோட கொடுக்குகளை என்ன பண்ணுது? மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைகிற, வியப்புனா என்ன? ஆச்சரியம் அடைகிறான், சரியா?
சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா தாத்தா என்று அழைத்தவாறே அவர் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சொல்கிறான், தாத்தா வயலில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தனியாக வேலை பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறான், தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டோன்னே தாத்தா என்ன பண்ணிட்டார், அவனுக்கு அவன் பக்கத்தில் வந்துட்டார். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இப்போ நமக்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி பிடிக்கும் இல்லையா, அதே மாதிரி இளமாறனுக்கும் அவன் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்தார். பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா. ஓடி வந்து தன்னை கட்டி கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார். அவன் கொண்டு வந்த உணவை பெற்று கொண்டார். அவனோட குரல் கேட்டதை என்ன பண்ணுறார் தாத்தா, அவன் அருகே வராரு. சரியா, திரும்பி பார்த்துட்டு வரப்போ என்ன சொல்கிறாரு, பார்த்து வாப்பா. என்ன வரப்பில் என்ன சேரலாம் இருக்கும் இல்லையா, கீழே விழுந்துடாமல் பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட பேரனை கண்டவுடனே என்ன பண்ணுறாரு, கட்டி கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார், தூக்கி கொஞ்சிட்ருக்கார். அவன் கொண்டு வந்த உணவை அவன் என்ன எடுத்துகிட்டு வந்தான், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அந்த உணவையும் அவன் வாங்கிட்டான். அருகில் இருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர். தாத்தா தன் கையாலே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேச தொடங்கினான். பாருங்க, அங்கே உள்ள மரத்தடியில் என்ன பண்ணுறாங்க, தாத்தாவும் பேரனும் அமர்ந்து உணவு இருந்த போகிறாங்க. அதான் உணவூட்டி தன்னோட பேரனுக்கு என்ன பண்ணுறாரு, உணவூட்டி மகிழ்கிறார். தாத்தா, நீங்கள் ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க, துன்பம் அப்படின்னா என்னென்னா கஷ்டம் சரிங்களா, ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு யார் கேட்குறா, இளமாறன் தாத்தாவை பார்த்து கேட்குறான். செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசாக ஆயிடுச்சு, இங்கே பாருப்பா இந்த வயலில் வேலை செஞ்சு தான் என் உடம்பு இன்னும் வலிமையாக இருக்குது, நான் இதுவரைக்கும் நோய் நொடின்னு வந்து படுத்ததே இல்லை கண்ணு, இந்த வயல் தான் நமக்கு சொத்து, இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது, நான் உண்ணுகிற உணவுப் பொருட்கள் எல்லாம் என்னை போல உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது. உன்ன என்ன சொல்கிறாரு, எனக்கு அவ்வளோ வயசாயிடுச்சா, என்ன பண்ண, நான் வயலில் வேலை செஞ்சனால தான் என்னோடய உடம்பு இன்னும் என்ன இருக்குது, வலிமையாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வரல அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு தாத்தா இளமாறன்ட்ட சொல்கிறாரு. நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான். அதனால் இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும் செல்லக்குட்டி. இந்த நிலத்தை ஒரு நாளும் பார்க்கலேனானோ எனக்கு தூக்கமே வராதுப்பா. அது மட்டுமா, இந்த நிலத்தில் விளைகிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா, அதுதான் இல்லை, நமக்கு நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கு கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குது பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா. என்ன சொல்கிறார் தாத்தா, நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, நிறைய தானியங்கள் என்னது நம்ம வயல்லந்தான் கிடைக்குது, அதனால் இந்த நிலம்தான் நமக்கு என்னது நமக்கு தெய்வமாக வணங்கணும் அப்படின்னு சொல்லி இளமாறன்ட்ட சொல்கிறார். ஏன் நம்ம இந்த விளையிற பொருட்கள் எல்லாம் நம்ம மட்டும் எடுத்துக்கல, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தேவைக்கு போக அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம் தாத்தா, சரியாக தான் சொல்கிறீங்க, உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சாணின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொன்னார். உடனே என்ன சொல்கிறார், நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க, உழவர்கள் தான் என்னது இந்த உலகத்துக்கே அச்சாணின்னு ஆசிரியர் சொன்னார். இப்போ உழவர்கள்னால் நமக்கு என்ன கிடைக்காது, சாப்பிட அரிசி, தானியங்கள், காய்கறிகள் எதுவுமே கிடைக்காது இல்லையா, அதனால் உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சாணின்னு சொல்கிறாங்க தாத்தா. தாத்தாவிடம் பேசி கொண்டே அருகில் இருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். இன்னும் கூட 2-3 பறித்து சாப்பிடு, பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான் என்றார் தாத்தா. உடனே என்ன பண்ணுறார், பேசிகிட்டு இருக்கும் போதே அருகில்னா என்ன, பக்கத்தில் உள்ள வெண்டைச்செடியிலேருந்து என்ன பண்ணுறாரு, வெண்டைக்காயை யார் பறிக்கிறா, இளமாறன் பறிக்கிறான். தாத்தா என்ன சொல்கிறாரு, இன்னும் 2-3 பறிச்சிக்கோ தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தாத்தா, வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம், ஆமாம்ப்பா, இயற்கை உரம் போட்டு தான் இங்கே எல்லா உணவுப் பயிரையும் விளைவிக்கிறோம், அதனால் உடலுக்கு கெடுதி இல்லை, உணவுப் பொருளும் சுவையாக இருக்கும் என்று கூறிய தாத்தாவின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான்.
இல்லை மாறேன். உடனே என்ன சொல்கிறாரு, நம்ம வயலில் விளைகிற காய்கறிகள்லாம் என்னது இயற்கை உரம் போட்டு தான் விளையுது, அதனால் நம்ம உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் என்ன பண்ணாது ஏற்படாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுறாரு, தாத்தாவோட கண்ணு சற்று கலங்கியது போல உணர்ந்தான். தாத்தா தாத்தா என்னாச்சு, ஏன் என்னவோ போல் இருக்கீங்க, ஒன்றுமில்லப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்து தான் கொண்டா. உடனே என்ன பண்ணியிருக்கு, அவர் சொல்லிகிட்டு இருக்கப்பே அவரோட கண்கள் கலங்கிடுச்சு, உண்மையாக தான் என்ன பண்ணுறாரு அவள் கண்ணை தொடச்சிக்கிறாரு. தாத்தா நீங்கள் என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே சொல்லுங்க தாத்தா என்றான். உடனே என்ன பண்ண இளமாறன் புரிஞ்சுட்டு, நீங்கள் எதையோ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா, இளமாறன். அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும், அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உழவு செய்தோம், தாவரங்களோட தலைகளை மண்ணிலிட்டு மக்க செய்து நல்ல விளைச்சல் கண்டோம், இப்படி விளையிற உணவுப் பொருட்களை சாப்பிட்றவங்க நல்ல உடல் நலத்தோடு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருந்தாங்க, ஆனால் இப்போ எல்லாம் இயற்கை உரத்தை பார்க்கவே முடியல. உடனே என்ன சொல்கிறார் தாத்தா, அப்போல்லாம் நம்மக்கிட்ட என்ன நிறைய மாடுகள் இருந்துச்சு, அந்த சாண எருவெல்லாம் என்ன பண்ணோம், சாணத்தையெல்லாம் ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக நம்ம என்ன பண்ணோம் உழவு செஞ்சோம், ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க செயற்கை உரம் தான் என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க, அதனால் நம்ம என்னது நம்ம உடலுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன சரியா. தாத்தா நம்ம மாமா வீட்டிலே மூட்டை மூட்டையாக அடுக்கி இருக்கே, அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா இல்லைப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம். ஏன்னா நம்ம மாமா வீட்டில் இருக்கெல்லாம் என்ன உரம், செயற்கை உரம், அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கும் இருக்குது. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனி வண்ணத்து பூச்சி மண்புழு எல்லாத்தையும் அழித்து மண்ணையே கெடுக்கிறோம்னு என்ன சொல்கிறார், செயற்கை உரனால் நமக்கு என்ன பல்வேறு கெடுதல்கள் ஏற்படுது. என்ன பார்க்குறோன்னா மண்ணில் உள்ள சத்துக்களும் அழிஞ்சு போகுது, மண்ணுக்கு உழவனுக்கு உதவியாக இருக்க தேனி வண்ணத்து பூச்சி மண்புழு இது எல்லாமே என்னது மண்ணோட மண்ணாக அழியுது. தாத்தா செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா, செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. என்னது நம்ம செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி உணவுப் பொருளாக நமக்கு என்னது அதை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, அதனால் நமக்கு என்ன பண்ணுது பல்வித நோய்களும் பல்வேறு நோய்களும் நமக்கு ஏற்படுகின்றன, அதனால் நம்ம என்ன பண்ணோம் செயற்கை உரங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாக மாறி போகின்றன, உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது. அதாவது உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால செயற்கை உரம் பயன்படுத்தி அதிலிருந்து கிடைக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகுது சர்க்கரை நோய் போன்ற பல நோய்கள் ஏற்படுகின்றன, வயது வித்தியாசம் அதாவது சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் என்னது எல்லாத்துக்குமே இந்த நோயானது ஏற்படுகிறது. தாத்தா அப்போ தண்ணீர் மட்டும்தான் சுத்தமாக இருக்குன்னு சொல்லுங்க, அடப்போப்பா செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் செலுத்தி தண்ணீர் விடுகிறோம், அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறது, இது போதாதா என்று தொழிற்சாலை கழிவுகளை அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்திக்கிறோமே, இது மட்டும் இல்லாமல் தண்ணீரும் என்ன பண்ணுது நிலத்தடி நீரும் வீணாகுது. எப்படி அப்படின்னா செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிகள்லாம் என்ன பண்ண மண்ணில் தெளிக்கிறோம் இல்லையா, அதனால் அந்த தண்ணியானது எங்கே போய் கலக்குது நிலத்தடி நீரோட கலந்து அது தண்ணியையும் கெடுத்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகள் கழிவுகள்லாம் வெளியேற்றுறாங்களையா அதையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அதையும் செலுத்தி நிலத்தடி நீரையே மாசுபடுத்துகிறாங்க. அடப்பாவமே அப்படின்னா நாம் எதை தான் சாப்பிடுவது, பழைய முறைப்படி நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்ப்பா, அப்போதுதான் நாம் மட்டுமல்ல எல்லாருமே நலமாக இருப்பாங்க. தாத்தா நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன், உழவு தான் நமக்கு உயிர், அதில் விளைகிற பயிர்கள் தான் நம்ம எல்லோருக்கும் உணவாக இருக்குது, அதனால் நாம் உயிர் காக்கும் உணவுப் பொருட்களை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுவிட்டு இயற்கை
இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்கள் சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன். உடனே என்ன சொல்கிறேன் இளமாறன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன். இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? செயற்கை உரத்தை பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும்? இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். நான் அப்பா கிட்டேயும் சொல்கிறேன், அது இல்லாமல் என்ன பண்ணுறேன், என் நண்பர்களுக்கும் நீங்கள் சொன்னதை நான் கட்டாயம் எடுத்து சொல்வேன்னு சொல்லி இளமாறன் சொல்கிறான். நல்லது கண்ணு, அப்படியே செய். எல்லாருக்கும் நன்மை தர ஒரு செய்தியை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் போவாங்களா? மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க. சரி சரி கண்ணு, உச்சி வெயிலில் வரதுக்குள்ளே நீ வீடு போய் சேரு. உன்னை என்ன சொல்கிற தாத்தா? எல்லாத்துக்கும் நல்லது சொன்னால் என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. வெயில் வரதுக்குள்ளே நீ என்ன பண்ணு? வீட்டுக்கு போய் சேரு. தாத்தாவிடம் விடைபெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன். வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியான் தன் அறைக்குள் சென்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா, இளமாறா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையா? உங்கள் தாத்தா கூட தான் நான் சொல்கிறத எங்கே கேட்குறாரு? இந்த தள்ளாத வயசில் எதுக்கு வயலில் போய் வேலை செய்யணும்? வீட்டில் இருக்கலாம்ல யாருமே என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன், அது சரிப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலைன்னா என்ன ஆகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம் என்ன பணத்தையாக சாப்பிட முடியும் என்றா? உடனே என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிப்பா, யாருமே வயலுக்கு போகாமல் எல்லாரும் இப்படியே இருந்துட்டால் நம்ம என்ன பணத்தையாக சாப்பிட முடியும்னு என்ன பண்ணுறான் அவங்க அப்பாவை கேட்குறான். இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தன்னை சுடுவது போல உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். அவன் பேசுகிற பேச்சிலிருந்த கருத்தை என்ன பண்ணிட்டார் அவர் உணர்ந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். இப்போ பாடம் புரியுதா? இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இயற்கை உரங்கள் செயற்கை உரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கை உரங்கள்னால நமக்கு என்னென்ன நல்லது கிடைக்குது, செயற்கை உரங்கள்னால நமக்கு என்னென்ன கெடுதல் கிடைக்குதுன்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். பாடம் புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.